தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கெதிராக ஸ்ரீலங்கா இராணுவம் முன்னெடுத்திருந்த இறுதிக்கட்ட போரின் இறுதி நாட்களில் கைது செய்யப்பட்டிருந்த முல்லைத்தீவைச் சேர்ந்த நவரத்னம் நிஷாந்தன் என்கின்ற முன்னாள் போராளி 2009 ஏப்ரல் மாதம் 26 பூசா தடுப்பு முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றார். அன்று முதல் 2017 டிசம்பர் மாதம் 26 நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படும் வரை பூசா தடுப்பு முகாமில் தான் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் 31 நவரத்னம் நிஷாந்தன் தெரிவித்ததுடன் தனக்கு மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள் குறித்தும் விவரித்தார். 2009 எனது அம்மா அப்பாக்கள இறுதி யுத்தத்தின் போது இழந்துள்ளேன். எனக்கு 2 அண்ணாக்கள் இருக்கிறேன். அவர்கள் போராளிகள், அவர்களும் மறித்து விட்டார்கள். ஒரு பெண் போராளி இருக்கிறார், அவவும் மறித்து போய்விட்டார். 3 சகோதரங்கள் இருந்தவை, அவர்கள் இறுதி யுத்தத்தின் போது மரணித்து விட்டார்கள். 2009 4 மாதம் 26 தடுப்பு முகாமுக்கு நான் இறுதி யுத்தத்தின் போது என்னை கொண்டு சென்று விட்டார்கள். கொண்டு சென்றபோது அங்கே தடுப்பு முகாம் காவலில் என்னை வைத்து பெரும் சித்திரவதைக்கு உட்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி என்னை ஒரு சில்லவள்ளமாக அங்கே வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். 2017 டிசம்பர் 2017 டிசம்பர் 6 என்னை ரீலீஸ் ஆக்கினவங்க போன வருஷம். அப்போ எனது கால் பெருவிரல் நகம்புடுங்கினவங்க. அப்போ நிறைய பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்தித்திருக்கிறேன். தன்னை போன்று பலர் பூசா தடுப்பு முகாமில் கொடூரமான சித்திரவதைகளுக்குள்ளாகி சுய நினைவு அற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கும் நிஷாந்தன், அவர்கள் குறித்து உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார். இந்த பேட்டியை நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன போல நிறைய பேர் தடுப்பிலே அங்கே பிரச்சனைப்பட்டு உபத்திரப்பட்டு பாடுகளை சந்தித்து வேதனைப்பட்டு அங்கே கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதை இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இதே போல் தடுப்பு முகாமில் சில பெற்றோர் சொல்றீனம் தங்களோட புள்ளிகள் வந்து சுயநினை காணாமல் போயிட்டினம் என்று சொல்லி, ஆனால் முக்காவாசி புள்ளிகளும் அங்கே சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்கள். தடுப்பிலே வேதனைப்பட்டு அங்கே அவஸ்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேட்டியால் எனக்கு எதுவும் ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல. எனவே அரசாங்கம் தங்களுடைய கவனத்தை கொண்டு இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை இறுதிக்கட்ட போரின் போது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட, இராணுவத்தினரின் வேண்டுகோளுக்கிணங்க உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் சரணடைந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டுள்ள முன்னாள் போராளிகள் உட்பட ஆயிரக்கணக்கான தமது உறவுகளுக்கு நீதி கோரி ஒரு வருடத்தை கடந்தும் அவர்களது உறவினர்கள் வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு போராட்டத்தின் காரணமாக காணாமலாக்கப்பட்டவர்களது உறவினர்கள் தமது உறவுகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் இரகசிய தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் முப்படைகளின் கட்டளைத் தளபதியான ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனவிடமும் நேரடியாக முறையிட்டிருந்தனர். எனினும் அரச படைகளின் கட்டுப்பாட்டில் அவ்வாறு எவரும் இல்லை என்று ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேன காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு அடித்து கூறியிருக்கும் நிலையிலேயே ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்திருக்கும் பூசா தடுப்பு முகாமில் பலர் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி சுய நினைவற்ற நிலையில் இருப்பதாக அங்கிருந்து விடுதலையான முன்னாள் போராளி நிஷாந்தன் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தனது குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் இழந்து அனாதரவாக இருக்கும் தனக்கு இருந்த ஒரே சொத்தான 4 ஏக்கர் காணியையும் இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் முன்னாள் போராளி நிஷாந்தன் குறிப்பிட்டதுடன் அந்த காணியை விடுவித்து தருமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். நான் இப்போ இருக்கிறது 85 அம்மாவோட வவுனியா தோணிக்கல்லிலே இருக்கிறேன். குடும்ப செலவுக்கெல்லாம் பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் காணி இருக்கிறோம். முல்லைத்தீவு வெட்டாப்பளையில் அந்த 4 ஏக்கர் காணியிலே 2 ஏக்கருக்கு தென்னந்தோப்பு இருக்கின்றது. அந்த தென்னந்தோப்பு காணியை தன்வசமாக மாற்றி இராணுவம் தன்வசப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நான் ஏச்சியோடாக கடிதங்கள் கொடுத்திருந்தேன். அது இப்போ செய்யலாது என்று சொல்லியிருந்தவன். ஆனாலும் நான் நினைக்கிறேன் அந்த காணியை நான் திருப்பி பெற்றுத்தந்தான் நல்ல மண்டி நினைக்கிறேன்.